அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கல் ரோஸ் புதிய வகை உரம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தமிழகத்திலேயே சிறந்த பேரூராட்சியாக திகழக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் சாகுல் அமித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பல முன்னோடி திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே வரீங்க, அதில் கல் ரோஸ் என்ற புதிய வகை உரத்தை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க, அதோட எவ்வாறு தயாரிக்கிறது என்பதை எடுத்து சொல்லுங்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி பேரூராட்சியில் பகுதியில் இருந்து பார்க்குறப்ப இந்த உணவகங்கள் இல்லங்களில் வந்து இந்த முட்டை ஓடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அன்றாடம் சாப்பிடக்கூடிய கோழி முட்டை, ஆமாம், முட்டை கோழி முட்டை ஓடுகள் கிடைக்கிறது. அதெல்லாம் தனியாக நாங்கள் சேகரம் செய்வோம். அது சேகரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு உள்ளுக்குள்ளே அழுக்குலாம் தூய்மைப்படுத்திட்டு ஒரு மூன்று தினங்கள் நல்லபடியாக ஒரு காய வைப்போம். காய வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுவோம்னா எடுத்து உரலில் போட்டு நம்ம ஒழுக்க உரலை வச்சு இடிப்போம். இப்போ தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு, ஆனால் நீங்கள் இப்போ வந்து மரபு சார்ந்து ஏன் உரல் பயன்படுத்துறீங்க? இல்லை, நீங்கள் வந்து இப்போ அந்த முட்டை ஓடுலாம் எடுத்து இப்போ மிக்சியில் போட்டோம்னா உடனே உங்களுக்கு பவுடராகி கிடச்சிடும், ஆமாம், ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் அந்த மிக்சியில் போட்டு நீங்கள் இயந்திரத்தில் பயன்படுத்துறதுனால அந்த முட்டை ஓடுடைய உண்மையான தன்மை வந்து நமக்கு கிடைக்காது. அது ஏன்னா ஹீட் ஆகும், உங்களுக்கு வெப்பம் அதிகமாக சுற்றுறதுனால அதில் உள்ள உயிர் சத்து சிதைந்துடும். சிதைந்துடும், கண்டிப்பாக சிதையும், உங்களுக்கு சிதைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சூடாயிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம உரலில் போட்டு உலக்கையை வச்சு நம்ம இடிக்கிறப்ப நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டம் போட்டு எல்லா காலத்தில் பார்க்குறப்ப அது இடிச்சிருப்பாங்க கரெக்டாக. அப்படி தான் நம்ம எல்லா வகையும் அரிசியெல்லாம் சாப்பிட்டோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப அதிகமாக சூடு ஏறாது. அப்போ அந்த முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய உண்மையான சத்துக்கள் முழுமையாக நமக்கு சிதையாது, முழுமையாக நமக்கு கிடைச்சிடும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த கல் ரோஸ் நீங்கள் பார்க்குறப்ப சொல்லுங்க, கல் ரோஸ் என்பதுன்னா கள்ளக்குடிக்கு உள்ள முன்னாடி உள்ள பேர் வந்து கல். ஓகே. இந்த முட்டை ஓடு வந்து அதிகமாக ரோஜா செடிக்கு தான் பயன்படுத்துவோம். ரோஜா செடி தான் பண்ணுறதுனால அது ரோஸ் செடிக்கணும் ரோஸ், அதனால கல் ரோஸும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டோம். அதில் இது ஊர் பேரும் அந்த பயன் பெறக்கூடிய தாவரமும் இணைத்து, ஆமாம், புதிய உரம்னு சொல்லிட்டீங்க. இல்லை, ஏற்கனவே பொன்னம்பட்டியில் வந்து பொன் ரோஸ்னு வச்சுருந்தோம், ஏன்னா அது பொன்னம்பட்டின்றது பேர் வந்து பொன் சேர்த்துக்கிட்டோம். இந்த முட்டை ஓடுலேருந்து தயாரிக்கிறது ரோஸ், பொன் ரோஸ், இங்கே கல் ரோஸ். நாளைக்கு வேற ஊருக்கு எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரை முன்னாடி பேரை வந்து அடைமொழியாக சேர்த்துக்கிறது, ஊருக்கு உள்ள பெருமையை சேர்க்கிற மாதிரியும் உரத்தைக்கு நம்ம கண்டிப்பாக தாவரத்துக்கு சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா அந்த ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் குப்பைகளிலிருந்து அதில் இந்த ஊருக்கு வளத்தை கொடுக்கறதுக்காக நம்ம பணிகள் செய்கிறோம். இந்த வந்து இந்த உரலில் இந்த நம்ம முட்டை கோழி முட்டை ஓடு ஓடு நம்ம வந்து இடிச்சிடறோம். இடிச்சிட்டு அப்புறம் பிறகு என்ன செய்யணும்? அதை எடுத்து நாங்கள் பவுடர் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து மட்டும் இடிச்சா போதுமா இல்லை தில்லையில் போடணுமா? இல்லை, உங்களுக்கு வந்து அதில் வந்து இடிக்கிறப்ப ஒரு துகள்கள் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா திருகையில் போட்டு திருகினோம்னா ஒன்று வந்து உங்களுக்கு பவுடராக உங்களுக்கு வந்துடும். அதில் அதில் வந்து அந்த வெங்காய தோள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட சேகரமும் டெய்லி மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது, அதையும் எடுத்து காய வச்சு இந்த திருகையில் உள்ளே போடுறப்ப உங்களுக்கு அதோடு சேர்ந்து நாங்கள் திருகிடுவோம். அப்போ வந்து சத்து வந்து ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக அதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதில் ஏன்னா அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது, கொழுப்பு, புரதம், விட்டமின், இரும்பு சத்து, கால்சியம் போட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த முட்டை ஓடில் இருக்குது. நம்ம பெரும்பாலும் வீட்டில் முட்டை ஓடு பார்த்திங்கன்னா பள்ளியை வெட்டுறதுக்காக செவரில் நம்ம வச்சுருப்போம், சில தேவையான இந்த டிராயிங்ஸ் பண்ணுறதுக்காக கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை தூக்கி தான் போட்டுருவாங்க அது அப்படியே. ஆனால் நாங்கள் வந்து கள்ளக்குடி பேரூராட்சியில் வந்து இதே ஒரு வருவாயை ஈட்டுவதற்காகவும் இதிலிருந்து சத்துக்கள் நல்ல சத்துக்களை வந்து நம் மறுபடியும் பயன்படுத்தப்பட வேண்டும், மாணவ செல்வங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த கல் பவுடர் என்பது நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இன்னோவேட்டிவாக இதை பண்ணுறீங்க, இதற்கு ஏதாவது அறிவியல் சான்று நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணி பேப்பர் ஏதாவது அப்படி தயார் பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள் செய்யக்கூடிய எல்லாமே காப்பி ரைட் அந்த மாதிரி வாங்கினா இன்னமும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்ல, காப்புரிமை அந்த மாதிரி பண்ணோன்னா இன்னமும் ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும், தமிழகத்திற்கு இன்னமும் ஒரு பெருமை உள்ள விஷயமாக. இல்லை, நாங்கள் ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய இந்த கள்ளக்குடி பேரூராட்சி வளமீட்பு பக்கங்கள வந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து பரிசோதனை மையத்துக்கு முதல்ல நாங்கள் அனுப்புகிறோம். இந்த பரிசோதனை பண்ணி இதில் என்ன கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய சத்துகளுக்கு வந்து அங்கேயே வளமீட்பு பூங்காவில் வந்து நாங்கள் செடிகள் வளர்க்குறோம், அந்த செடிகளுக்கு பயன்பாட்டுக்காக கொடுக்குறோம், ஊக்கப்பொருளாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதன் மூலயமா அந்த செடிகள் அதோடய பூக்கள், காய்கள், கனிகள் எப்படி இருக்குன்றதை நாங்கள் ஒரு ஆய்வு செய்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள நோக்கம் இருக்கிறதாக தான்
நம்முடைய தமிழக அரசின் மூலமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக பார்க்கணும். நாங்கள் ஒன்று சொல்கிறோம்னா அது முதல்ல நாங்கள் பரிசோதனை பண்ணி சரியாக இருக்கு முறையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெளியே சொல்வோம். அந்த விஷயமும் நம்ம கள்ளக்குடி பேரூராட்சியுடைய வளமீட்பு பூங்காவில் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே போல் அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பயிற்சிக்கு வர்றாங்க, அவங்களும் இதை நாங்கள் பயன்படுத்தி அதன் மூலயமா அவங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறோம், மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்கொணர்வதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். புதிய வகை உரமான கல்ரோஸ் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கல்ரோஸ் புதிய ரக உரம் குறித்து எடுத்துரைத்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி பேரூராட்சி செயலலுவலர் சாகுல் அமீதுடன் விஜயகுமார்.